கவுஸ் பட் கவுஸ் வந்து உங்களுக்கு மில்க் கொடுக்காது, கவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓர் கொடுக்கும், டைமண்ட் கவு வந்து டைமண்ட் ஓர் கொடுக்கும், லேபிஸ் கவு வந்து பார்த்தீங்கன்னா லேபிஸ் ஓர் கொடுக்கும். அண்ட் இது மட்டும் இல்லை, இதோட ஓப்பியான ஓர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 11 கவுஸ் இருக்கு இந்த மாடலில். ஸோ உங்களுக்கு எல்லா கவுஸையும் பார்த்தீங்கன்னா காட்ட போகிறேன். ஸோ அதனால் வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ண பாருங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லா 11 கவையும் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சோ எப்பயும் போல பாத்தீங்கன்னா பேசிக் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம முதல்ல செஞ்சிடலாம். நம்ம இந்த கவுஸ் கிட்ட இருந்து ஓர்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு நம்ம முதல்ல ஒரு பக்கெட் தேவை. அதனால பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா வந்து அயன் தேவை. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அயன் கிடைக்கிறது நம்ம கவுஸ் கிட்ட இருந்து ஓர் பார்த்தீங்க கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா முதல்ல அயன் சேர்வோம் நம்ம எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இங்க ஒரு அயன் இருக்கு, ஆனால் ஒன்று தான் இருக்கு. ஓ, ஒன்று ரெண்டு இருக்கு. ஓகே, நமக்கு வந்து ஆனால் பக்கெட்டுக்கு மூணு தேவை. ஸோ இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா கிடைச்சா நல்லா இருக்கும், பட் நமக்கு இப்போதைக்கு ரெண்டு தான் இருக்கு. இன்னும் ஒன்று, ஐயோ இன்னும் ஒன்று, அது பார்த்து அயன் மாதிரி இருந்துச்சு. ஓகே, இஞ்சி ஒரு கேவ் இருக்குது, இந்த கேவில் கொஞ்சம் ப்ராமிஸிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே கமான், ஒரே ஒரு அயன் ரொம்ப ரேட்டாக இருக்கே. ம், சோஃபர் இந்த மாப். ஓ ஓகே, அது ஒரு அயன் இருக்குது, நம்ம எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் டக்குன்னு. நமக்கு தேவை அயன் தான், நம்ம வேறு கொஞ்சம் ரொம்ப நேரம் இருக்க தேவை. நான் சொன்னே மாப் பண்ணிட்டாங்க. ஒரு அங்கே ஒரு ஐவன் இருக்கான், அவன் பேர் என்னது, ஸ்கெல்டர் இருக்கான், நம்ம ஓடிலாம் டப்புன்னு. நமக்கு தேவை வந்து கிடச்சிடுச்சு. ஸோ ஒரு பக்கெட் செஞ்சுட்டு இதோட கவு தேட வேண்டியது நம்ம போய். ஓகே, ஸோ நம்ம பார்த்தா பக்கெட் செஞ்சாச்சு. அண்ட் ஒரு ஷீப்பும் இருக்குது, ஷீப்பையும் அடிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா முடிஞ்சளவுக்கு பெட் செய்கிறது நல்லது தான் நமக்கு எப்பவுமே. ஓ, அது ஒரு பிளெயின் இருக்குது சூரத்தில், அந்த பிளெயினுக்கு மேலே போயிடலாம். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கவுலாம் பார்க்கறதுக்கு, தேடுறதுக்கு. இந்த காட்டுக்கு இது ஒரு கவு இருக்குது, ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கவு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கவு இருக்கான்னு தெரியல, கிட்ட போய் பார்ப்போம். இங்கேருந்து பார்க்கறதுக்கு எதுவும் ஸ்பெஷல் கவு மாதிரி தெரில, கிட்ட போய் தான் பார்க்கணும். ஆமாம், இது எல்லாம் நார்மல் கவு கைஸ். ஐயோ, எல்லா டைமும் நமக்கு வந்து ஸ்பெஷல் கவு கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் ரேர்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அதை பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நார்மல் கவு தான் நினைக்கிறாமா, இதுவும் நார்மல் கவு, அதுவும் நார்மல் கவு. ஸோ நமக்கு வந்து நார்மல் மில்க் தான் கிடைக்கும். ஓகே, அங்கே எதுவும் கவு பார்க்குறேன், பட் இருங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா நார்மல் கவு மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஸ்பெஷல் கவு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பெஷல் கவு பார்த்தீங்கன்னா கட்ட முடிச்சிட்டோம். டைமண்ட் கவு இது என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஓக்வுட் கவு. ஓகே, ஓக்வுட் வந்து நமக்கு தேவையா தெரியல, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஓக்வுட். ஸோ ஓக்வுட் பார்த்தா கலெக்ட் பண்ணிட்டோம், நம்ம பக்கெட் தூக்கி போட போதும், ஓக்வுட் தான் கலெக்ட் ஆகிடும். அண்ட் அதை கீழே போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா எடுத்துக்க வேண்டியதா. ஓ பரவாயில்ல கைஸ், 26 ஓக்லாகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 46 ஓக்குட்டு. நம்ம டைமண்ட் தான் ரொம்ப முக்கியம், டைமண்ட் கொடு 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 கொடு. ஐயோ, மிஸ் ஆயிடுச்சு, நில்ல, எங்கே ஓடுற? ஓகே ஓகே, நில்ல நில்ல. ஓகே, எவ்வளோ டைமண்ட் வந்துருக்கு? ஓயோடா, 10 டைமண்ட் பிளாக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 15 டைமண்ட் இது கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, அகைன் பார்த்தீங்கன்னா இருங்க போட்டுவோம். அகைன் வருது, ஓகே அகைன் வருது. அப்போ வரலாம் நம்ம, அவ்வளோதான் பில்லியர் நம்ம. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்கு, இந்த டைம் அதிகமாக தான் வந்திருக்குல்ல, இந்த டைம் அதிகமாக தான் வந்திருக்கு. ஏ கமான், ஏதாவது ரெண்டு ஷீப் இருக்கு வேணும். ஷீப் மட்டும் கண்ணில் பண்ண மாட்டேங்குது. ஒரு வீடு மாதிரி டக்குன்னு கட்டிட்டு, நைட் ஆயிடுச்சு டக்குன்னு ஒரு வீடு மாதிரி கட்டி விட்டுடலாம். வேறு வழி தெரியல கைஸ் எனக்கு. நைட்டு இங்கே தான் நமக்கு ஸ்டே, நைட்டு அப்படியே நான் வந்து ஃபுட்டெல்லாம் சமைச்சு வைக்க வேண்டியது நைட்டு, அதான் பண்ணுறோம், நம்ம வேறு எதுவும் பண்ண முடியாது தெரியல. ஓகே, ஸோ ரூம் வந்து வெளிச்சம் பண்ணி விட்டாச்சு. ஸோ நைட்டு ஃபுல்லாக நம்ம இங்கே தான் ஸ்டே. ஸோ நான் வந்து உங்களுக்கு மார்னிங் பார்க்குறேன். ஓகே, ஸோ நைட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஆர்மர், அப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வெப்பன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டேன். ஸோ இனிமேல் நம்ம பயப்பட தேவை, நம்ம ஜாலியாக வெளில போகணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட விடிய போகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. அதை பார்த்தீங்கன்னா ஜாலியாக வெளில போயிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றி பார்ப்போம், எவனா வந்தானா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஐயோ, ஆனால் கிட்டத்தான் இன்னும் நைட்டு தான் கேஸ் இருக்குது, பட் வாங்க பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் நம்மளை இனிமேல் டைமண்ட் 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 ஒய்யா சாவிட ஒரே அடி. ஐயோ, சாவிட ஒரே அடி அந்த பையன். ஓகே நைஸ், கிரீப்பர். ஐயோ, கொஞ்சம் சரி, அவசரப்பட்டு வெளில வந்துட்டேன், கொஞ்சம் பயமாக தான் கேஸ் இருக்கு. ஆக்சுவலாக க்ரீப்பரை பார்த்தாதான் பயமாக இருக்குது ரொம்ப எனக்கு. ஓகே, ஸ் மூன் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுச்சு, அதான் இது மாதிரி நான் பயப்படுத்த விடிஞ்சிருச்சு பாருங்க ஜாலியா. அட ஷீப் பசங்களா, இதோ தான் இருக்கீங்களாடா நீங்கள், உங்களால் நான் வந்து நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்தேனேடா. ஓகே, இப்போ வந்து பெட்டு செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். நீ யாரா குட்டி பையா இவன் பாருங்களேன். ஐயோ ப்ரோ, ரொம்ப அடிக்கிறா பாப்பே. ஏ அடங்க, மிஸ் ஆகுது இவனோட நம்ம அடிக்கிற அட்டாக்லாம் அவனை. ஐய் அடங்க அப்பா. கைஸ், ஒரு ஸ்பெஷல் கவு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம், கோபிள் ஸ்டோன் கவு. நம்ம ஆக்சுவலாக கோபிள் ஸ்டோன் தேவையில்லை, பட் ஸ்டில் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா கவையும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கிட்டே இருந்து கலெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? கோபிள் ஸ்டோன், கொஞ்சம் கோபிள் ஸ்டோன் கூட எனக்கு எவ்வளோ கொடுக்குது? ஓகே, ஸ்டோன் வெரி ஸ்டோனா இது? பரவாயில்லையே, கோபிள் ஸ்டோன் கவு பார்த்தீங்கன்னா நமக்கு வெரி ஸ்டோன் கொடுக்குது கைஸ், வெரி ஸ்டோன் கொடுத்துருக்கு பாருங்களேன். ஓகே, நல்ல விஷயம் தான். இந்த கவு என்ன கொடுக்குது? இதுவும் கோபிள் ஸ்டோன் கவு தான், பட் இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் ஸ்டோன் தான் கொடுத்துருக்கு, இதுவும் பார்த்தீங்கன்னா கோபிள் ஸ்டோன் கொடுக்கல. எனிவே, நம்ம வந்து ஸ்டோனை வச்சுக்கலாம், வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு காட்டுன்னு நினச்சேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளாக் போட்டு வச்சுக்கோங்களேன், அந்த கவு பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த கவுக்கு வந்து டைமண்ட் பிளாக் ஒன்று கொடுக்குறேன் பாருங்களேன், அந்த கவே பார்த்தீங்கன்னா டைமண்ட் கவை மாறிடும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வேறுல இருக்கு, நம்ம வந்து எந்த பிளாக் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கை பார்த்தீங்கன்னா அந்த கவு மாறிடும், வேறுல இருக்குல்ல. இப்போ இதுக்கிட்டே நம்ம இன்னும் கூட டைமண்ட் வேணா கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதே நம்ம டைமண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஐயோ, எவ்வளோ டைமண்ட் இருக்கு பாருங்க நம்ம கிட்ட.
ஓகே சார், அங்கே ஏதோ நிறைய கவு இருக்குது, இதில் ஏதாவது ஸ்பெஷல் கவு இருக்கா? டைமண்ட் கவு ஒன்று இருக்குது. ஓ ஓகே ஓகே, க்ரீன் கலர் கவு எனக்கு, இது எம்ரால் நினைக்கிறேன் கரெக்டாக. ஓகே எம்ரால் கவு இருக்குது, நான் வைக்கலாம், எம்ரால் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக தேவைப்படும் நமக்கு. கொஞ்சம் எம்ரால் கொடுப்பா, எவ்வளோ எம்ரால் கொடுத்துருக்க? ஓகே வேர்லல் மக்களே, 54 பிளாக்கு, அப்புறம் 34 எம்ரால்டு. வேன கவு இருக்குது, ஓக் கவு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், டைமண்ட் கவு ஆல்ரெடி பார்த்துட்டோம், அகைன் ஓக் கவு பார்த்துட்டோம். ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது கவு பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம், எம்ரால் கவு. இன்னும் கூட நம்ம எம்ரால் கலெக்ட் பண்ணிக்கலாம், மேபி நமக்கு என்சான்மெண்ட் வேணா வில்லேஜ்கிட்ட இருந்து ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே இது போதும் நினைக்கிறேன் இப்போதைக்கு, நம்ம வேணும்னா அப்புறம் பார்த்து தேடி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே ஸோ நாலு கவு முடிச்சிருக்கோமா, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குது கைஸ்? மேக்ஸ் நல்ல வீக்கு, இன்னும் 7 கவு இருக்குது, கரெக்டாக 7 கவு இருக்குது, மொத்தம் 11 கவு இல்லையா? ஓகே மக்களே, இது ஒரு குரூப் கண்டுபிடிச்சிருக்கேன், பட் இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த கவு ஒயிட் கலராக இருக்குது பாருங்களேன், என்ன கவு இது? அயன் கவு. ஓகே அயன் கவு இதில் ஒரு வேலை கண்டுபிடிச்சாச்சு, இது வந்து நம்மளோட 5வது கவு. ஸோ யா அயன் கவு, அயனக்கூடிய எனக்கு எங்கே இருக்கிறது அயன் பாடி, எவ்வளோ அயன்? ஓகே கைஸ் 19, நானும் அந்தளவுக்கு இல்லை, நகெட் தான் கொஞ்சம் நிறையா கிடச்சிருக்கு, இதிலே பிளாக் பதில் நம்ம கிடைக்கல, நீ பிளாக் தர வரைக்கும் நான் விட மாட்டேன் உடனே, பிளாக் ஒழுங்காக கொடுத்துரு. ஓகே அதான் நான் கேட்டேனே கொடுத்து வச்சு பாருங்கள், 53 பிளாக்கு. ஓகே போதும் இதுக்கு தெரிஞ்சு, ஆக்சுவலாக அயன் வரது நம்ம தேவைப்படுமா இப்போதைக்கு? நம்ம கிட்ட வந்து டைமண்ட் ஆர்மர் இருக்குது, ஸோ அயன் அந்தளவுக்கு தேவைப்பட போகிறது கிடையாது. அங்கே நான் எது பிரிஞ்சிட்ருக்கு, ஏதாவது இது இருக்கா, போர்ட்டல் இருக்கா? ரூயின் போர்ட்டல், ரூயின் போர்ட்டல் கமான், ஓ நோ கைஸ் லாவாக தான் இருக்குது ரூயின் போர்ட்டல். இல்லை இங்கே ஒரு கவு இருக்குது, என்ன கவுன்னு பார்த்தீங்கன்னா அது கோபிள் ஸ்டோன் கவு, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே இங்கே ஒரு கவ் குரூப் இருக்குது, பட் நாம் எல்லாம் கவ் பார்த்த கவு மாதிரி தான் இருக்குது, இதாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? நோப், எல்லாம் பார்த்த கவு தான். எங்கே தான் மற்ற கவுலா? எல்லாம் பார்த்த கவு தான் கேஸ் வந்துட்டுருக்கு, திருப்பி எதுவும் நியூவாக கவியை நான் கொஞ்ச நேரம் பார்க்கல. ஓகே ஒரு நியூ கவு, சொன்னோட நியூ கவு கிடச்சிருச்சு, எல்லோ கலர் இருக்குது, அது என்ன இது ஆக்சுவலாக? மேபி கோல்டு கவ்வா, இது கோல்டு கவ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கமான் ஓகே கோல்டு கவு தான், கோல்டு கொடுங்க. நம்ம நெதர் போகிற மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக கோல்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே. நெதர் போகிற வேலை இருக்குமான்னு டவுட்டு தான். ஆக்சுவலி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோம், தண்ணி எடுத்துகிட்டு எங்கே லாவா இருக்கான்னு பார்க்குறோம் பக்கத்தில், லா வந்து நாமளே ஒப்சிடியன் செஞ்சுட்டு அந்த ஒப்சிடியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவு கிட்ட தூக்கி போட்டு வச்சுக்கோங்களேன், அந்த கவு ஒப்சிடியன் கவ மாறிடும்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து கொஞ்சம் லாவாக தான் நமக்கு தேவை, எங்கே லாவாக இருந்தால் இது பண்ணிடலாம். நம்ம தேடி அலைக்கு பண்ண நாமளே க்ரியேட் பண்ணுவோம், எதுக்கு நம்ம வீணாக தேடி அலையணும், என்ன சொல்கிறீங்க? Guys, இப்போதான் ஒப்சிடியன் கவ் நாமளே ஒன்று வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் உங்ககிட்ட, ஒரு ஒப்சிடியன் கவ் கிடச்சிச்சு பாருங்களேன், ஐயோ ஐயோ என்னடா இது டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன். சரி ஓகே தண்ணி ஊற்றில, அப்போ இதுக்கு மேலே தண்ணி தேவையில்ல நமக்கு, கவு ஒப்சிடியன் கவ் நில்லுமா, ஒப்சிடியன் கொடுமா எனக்கு, ஒன்று வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே வேற லெவல் ஒப்சிடியன், 44 ஒப்சிடியன் போடு வேற லெவல் கைஸ். ஓகே ஒப்சிடியன் கவ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஓ அது ஒரு இது வந்து நியூன்னு நினைக்கிறேன் கைஸ், இருங்க, ப்ளூ கலர், ப்ளூ கலர் நம்ம எதுவும் பார்க்கல தானே, என்ன இது ஆக்சுவலாக? ஓகே லேபிஸ் கவு பற்றி கிடச்சிருக்கு, போட்டு வேற லேபிஸ் கவு, இந்த லேபிஸ் கூட எனக்கு ஆக்சுவலாக அது என்சான் பண்ண ஹெல்ப் பண்ணோம், பட் ஸ்டில் நமக்கு வந்து என்சான் பண்ணுறதுக்கு லெவல் தேவையில்ல, லெவல் கம்மியாக இருந்தால் நம்ம ஒரு பிரச்சனமும் இல்லை. ஸோ ஓகே பாட்டில் ஆஃப் என்சான்டிங் அவங்களே கொடுத்துருக்காங்க, அப்புறம் என்ன ரொம்ப சிம்பிள் கைஸ், அப்போ அப்போ நாமளே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்சான் பண்ண வேண்டியதுதான், பட் அதுக்கு என்ன புக் ஷெல்ஃப்லாம் செய்யணும், அது இவங்களே கொடுத்தா நல்லா இருக்கும்ல, இந்த கவு இந்த கவு கொடுக்குமா புக் ஷெல்ஃப்லாம், எங்கள்கிட்ட எதுவும் ட்ரை பண்ணுவோம் இன்னொரு டைமு. கைஸ் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிற புக்ஷெல் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப அடையாமல் இருக்கு கைஸ். ஓகே எனவே நம்ம பார்த்தீங்கன்னா பாட்டில் ஆஃப் என்சண்டிங் இருக்குது, நம்ம அதை தூக்கி போட்டு வேண்டியது ஜாலியாக. ஓ ஸ்டில் நம்ம லெவல் 13 தான் வரமா, அப்போ நம்ம நிறைய கலெக்ட் பண்ணணும் கைஸ், இன்னும் நம்ம நிறையா இது தேவை, பட் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த கவு இருக்க வரைக்கும் நம்ம வந்து ஜாலியாக கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் போட்டதுக்கு லெவல் 25 தான் வருது, அப்போ நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ட் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு லெவல் 50 நம்ம வந்தால் தான் நம்ம நல்லா என்சான் பண்ண முடியும். எங்கே இருக்கு எங்கே அதுக்குள்ளே போய், ஏய் லேபிஸ்க்கு ஓடுறத ப்ளீஸ், உணவு தான் இருந்தேன். ஓ கைஸ் இந்த டைம் பார்த்தீங்களா என்சனிங் டேபிளே பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க, இல்லை எல்லாமே அவங்களே கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்கப்பா. ஓகே ஸோ ஒரே லெவல் 41 வந்துட்டோம், பட் இதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, லைக் ஒரு குறிப்பிட்ட டைம் பார்த்தீங்கன்னா லெவல் ஏறுது ரொம்ப ஸ்லோவாக ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸி ஸ்டார்டிங்கில் ஈஸியாக ஏறுது போக லெவல் ஸ்லோவாக ஏறுது, லெவல் 41 வந்துருக்கும், பட் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட ஒரு ஏரோ கூட இல்லை, சரி ஏரோன்னு சொல்லிட்டு போ இல்லை, போ இருந்தால் நம்ம போ என்சான் பண்ண முடியும், இதுனா புதுசாக இருக்குது. அமிதிஸ்ட் ஓகே அமிதிஸ்ட் நமக்கு தேவையில்லை, டெக்கரேஷன் தான் தேவை, பட் ஸ்டில் வாங்க நம்ம எல்லா இதையும் கலெக்ட் பண்ணுவோம். ஐயோ எங்கேயா இது போச்சு, ஏய் நில்லு எங்கே ஓடிட்டு இருக்கப்பா. ஓகே வேற கைஸ் 63 அமிதிஸ் பிளாக்கு, வேறு தான் கொடுக்குமா, இது வெறும் அமிதிஸ் மட்டும்தானா? ஓகே அகைன் வெறும் அமிதிஸ் மட்டும் தான் கொடுக்குது, அமிதிஸ் ஷார்ட் கொடுத்துருக்கு இது டைம். ஓகே வேற இருந்துச்சு பார்க்கறதுக்கு, இந்த கவுல நல்லா இருக்குது, கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே இன்னொரு ரெண்டே கவு தான் கைஸ் பார்க்கணும், அது என்ன கவு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பல, நீங்கள் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், ஸோ அப்போ தான் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேவா
ஓகே அது ஒரு ஸ்கெல்டன் இருக்கா ஸ்பைடர் ஓ ரெண்டு ஸ்கெல்டன் இருக்காங்க கண்டிப்பா ஒருத்தனாவது போர்ட் ட்ராப் பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஏய் போர்ட் ட்ராப் பண்ணிட்டா ஓடுறா 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 இதுக்கு மேலே ஐயோ அது போ ஆனால் ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது அது பிரச்சனைன்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் நம்ம என்ஜாய் பண்ணுற என்ன பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ஓகே என்னோடய ஆர்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பார்ப்போம் ஆர்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான்ஸ் கிடச்சிருக்கு தான்ஸ் வந்து கொஞ்சம் மொக்க தானே வரல ஏதோ ஒன்று நம்ம இப்போதைக்கு இது பண்ணால் போதும் எனக்கு தெரிஞ்சு தான்ஸ் கூட வேறு என்ன இருக்குது ப்ரொடெக்ஷன் டூ இருக்குது சார் ஓகே ஸோ தான்ஸ் கூட ப்ரொடெக்ஷன் டூ இருக்கிறதுனால ஓகே தான் அன்பிரேக்கிங் த்ரீ ஓகே எடுத்துக்கிறேன் நான் அன்பிரேக்கிங் த்ரீ அன்பிரேக்கிங் த்ரீ ப்ளஸ் ப்ரொடெக்ஷன் த்ரீ ஓகே வேற லெவல் கேஸ் இது வேற லெவல் ஃபெதர் ஃபாலிங் இருக்குது ஓகே வேற லெவல் அப்போ நம்ம எவ்வளோ ஐட்டில் இருந்தால் குதிக்கலாம் ஜாலியாக ஓகே ஃபயர் ப்ரொடெக்ஷன் அன்பிரேக்கிங் த்ரீ ஓகே அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஓகே சார் ஆர்மர் மட்டும் தான் என்சாண்ட் பண்ணேன் அதுக்குள்ள லெவல் 30 வந்தாச்சு நான் ஏன்னா ஆர்மர் ஃபுல்லாக என்சாண்ட் பண்ணிட்டேன் இன்னும் வெப்பன் என்சாண்ட் பண்ணல ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு கவ் வந்து லேபிஸ் கவ மாத்திரம் இந்த வச்சுக்கோ ஓகே லேபிஸ் கவ பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு இப்போ வந்து நான் இதை கொடுத்து என்சாண்ட்மெண்ட் போர்ஷன் அடே எங்கே ஓடுறேன் நில்லு அடே நில்லா ஓகே என்டர்டைன்மெண்ட் போர்ஷன் வாங்கி இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா ஏற்றணும் ஓகே இல்லை 34 கிடச்சிருக்கா அது கம்மி தான் பட் பார்த்துக்கலாம் அப்போ ஓகே பவர் 2 பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ பவர் 2 வந்து இப்போதைக்கு போடுவோம் பவர் 2 கூட வேறு தான் கிடைக்குதா பஞ்சு 1 கிடைக்குதா அது வந்து செட் ஆகாது வார்டுக்கு வந்து ஸ்வீப்பிங் எட்ஜா சரி ஓகே அங்கே எடுத்துப்போம் நம்ம இருக்கிறத எடுத்துக்கலாம் இப்போதைக்கு ரொம்ப யோசிக்க தேவையில்ல ஸ்வீப்பிங் எட்ஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஸ்வீப்பிங் எட்ஜ் தான் சரி ஓகே ஆக்ஸுக்கு அன்பிரேக்கிங் 2 எஃபிஷியன்சி 2 ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு கிரைண்ட் ஸ்டோன் பண்ணலாம் நினைக்கிறேன் கைஸ் எனக்கு தெரிஞ்சு கிரைண்ட் ஸ்டோன் பண்ணால் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம்ல ஸோ அதில் கிரைண்ட் ஸ்டோன் போட்டுட்டு எனக்கு வந்து இன்ஃபினிட்டி வர வரைக்கும் நான் வந்து இது பண்ண போகிறேன் ஏய் இன்ஃபினிட்டி கிடச்சிருச்சு ஓகே செகண்ட் ரைல இன்ஃபினிட்டி கிடச்சிருச்சு அதான் நான் வந்து ரொம்ப நேரமாக தேட்டு இருந்தேன் ஓகே இன்ஃபினிட்டி கிடச்சிருச்சா இன்ஃபினிட்டி பவர் 3 ஓகே சம காம்போ நல்ல என்சாண்ட்மெண்ட்டில் அது ஓகே வேறு லெவல் ஓகே அன்வில்ல வந்து போ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு கம்பைன் பண்ணியாச்சு ஓகே அப்போ ஃபுல்லாக வந்து ஹெல்த்தில் வந்துருமா போட்டு வேறு லெவல் ஓகே அவ்வளோதான் போ பார்த்தீங்கன்னா எப்படி ரிப்பேர் பண்ணியாச்சு ஆக்சுவலாக இதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப குழப்பம் ஆச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கற்றுக்கிட்டல நல்ல விஷயம் 2 hours later அப்பாடி ஐயோ கைஸ் சொன்னால் நம்ப மாட்டீங்க லாஸ்ட்டாக நம்ம என்சாண்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் 2 மணி நேரம் கைஸ் அப்போ முடியலை என்னால் இது லன்ச் டைம் வைக்கலாம் பார்த்துக்குது எனக்கு 2 மணி நேரமாக தேடிட்டுருக்கேன் நான் மீதி இருக்கிற 2 கவுக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நெதரைட் கவு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்டாட் கவு யா பிளேஸ்டாட் கவு இப்போ இது ரெண்டுமே எவ்வளோ ரேரு இந்த மாடு கிரியேட் பண்ண மட்டும் என் கையில் கிடச்சான் கொய்யாடி ஏன்டா இவ்வளோ ரேராக்குறீங்க அப்பா கைஸ் அந்த நெதரைட்டு டைமண்டு என்ன தான் இருக்குது இல்லை ரேர் ஸ்டைல் அதை விட இது ரேர் போ 2 ஓ அங்கே இருக்கா நான் கூட திடீர்னு எங்கே காணா போச்சுன்னு பயந்துட்டேன் கைஸ் ஐயோ இது மட்டும் போச்சு நான் வந்து வெறுத்துருக்கோம் வாழ்க்கையா ஐயோ இது கண்டுபிடிக்கிறது கூட ஐயோ என்னால் சொல்லி தீர்க்க முடியல எவ்வளோ காணில் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் இன்னும் நம்ம நெதரைட் கவு வேறு கண்டுபிடிக்கணும் ஸோ அது எவ்வளோ கஷ்டம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்போ அது எவ்வளோ ரேராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா முடியல கைஸ் என்னால் சத்தியமா எனக்கு பசிக்குது முதல்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சாப்பிட்றேன் முதல்ல எனிவே கைஸ் இதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக லைக் போடுறீங்க நான் இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக 500 likes தாண்டுறோம் ஓகேவா ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் போய் உங்களுக்காக பிளேஸ்டாட் அந்த கவு பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கேன் அப்போ முடியல கைஸ் என்னால் ஐயோ முடியலை என்னால் நெதரிட் கவு கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எனக்கு ஒழுங்காக கொடுத்துரு நீ அப்பா கொஞ்சாவது மனசாச்சுன்னு எதாவது இருக்கா ஓகே நிறைய என்ட்ரு போட்டு வேறு லெவலு கிடைச்சிருக்கு ஓகே ஸோ ஃபுல் நெதரைட் ஆர்மர் நெதரைட் இது பார்த்தீங்கன்னா செஞ்சாச்சு நெதரைட் ஆர்மர் எதுக்கும் உங்களுக்கு காட்டுறேன் மாஸ்டர் இருக்கு நெதரைட் ஆர்மர் நெதரைட் வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செஞ்சாச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஐஎஃப் என்ட்ரி யூஸ் பண்ணி என்போர்ட்டில் கண்டுபிடிச்சி நம்ம பார்த்தீங்கன்னா என்டர் கில் பண்ண வேண்டியது அது ரொம்ப சிம்பிள் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு ஸோ ஏன் பாப்பா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்டர் இது ஸ்ட்ராங் ஹோல்டு ஓ இன்சைடில் இருக்கா ஓகே நைஸ் ஆக்சுவலாக நம்ம அது கீழே எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம நிறையவே இருக்குது ஸோ நம்ம ஜாலியாக ஓடிட்டே இருக்கலாம் போயிட்டே இருக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஹோல்டு இன்னும் மாறல அப்போ வந்துட்டமா கைஸ் என்ன ஸ்ட்ராங் ஹோல்டோ இது இருக்கா என்னடா ஸ்ட்ராங் ஹோல்டு கரெக்டாக நான் வந்து ஸ்ட்ராங் ஹோல்டு கடையன்னு பார்த்துட்டு இருக்கேன் சரி ஓகே மேலே ஏறி போகணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு நம்ப ஓகே வந்தாச்சு ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு நம்ப ஓ இன்னும் இது இது பாருங்க ஸ்ட்ராங் ஹோல்டு கேவு கலந்த மாதிரி இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்ட்ராங் ஹோல்டு ஏய் இந்த ஸ்ட்ராங் ஹோல்டு டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுக்கு பார்த்த ஸ்ட்ராங் ஹோல்டு மாதிரி இல்லை இது டோட்டலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதோட ஃபீலே
அப்பாடி டேய் இவனுக்கு வரையாடா ஐயோ இவரை தொலைத்தாங்க முள்ளி கைஸ் துரத்திடறாங்க பின்னாடி அந்த என்டர்மேன் வேற ஓகே அப்பாடி ஒரு வழியா பத்திலாம் பிடிச்சாச்சு ஆக்சுவலாக இது நல்ல மாடு பட் என்ன அந்த ஒரு அந்த ஒரே ஒரு அவங்க மட்டும் சரி பண்ணுறாங்க ரொம்ப ரேராக இருக்குது நெதரைட்டும் என்ட்ரி பிளேஸ் கவும் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா வேரல் மாடு கைஸ் இது நல்லா இருந்துச்சு ஃபன்னாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுமாதிரி வேறு வீடியோ இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிடுங்க ஸ்ரீ கைஸ் உங்களை அடுத்த வீடியோ பார்க்க நான் போய் முறை சாப்பிட போகிற செம்மையாக பசிக்குது எனக்கு பை பை.